பத்தாம் வகுப்பு தேர்வினை ரத்து செய்வதே சரி என்பதே கல்வியாளர்களின் ஒரே குரலாக உள்ளது. பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறவிருந்த நிலையில் கொரோனா தாக்கம் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக தேர்வு நடைபெறாமல் உள்ளது. இந்நிலையில் பத்தாம் வகுப்பிற்கான பொது தேர்வு கட்டாயம் நடைபெறும் என்று தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆனால் எவ்வாறு நடத்தப்படும் என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் பள்ளி நிர்வாகத்தினரும் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். ஊரடங்கு உத்தரவு முடிவுக்கு வந்தவுடன் தேர்வு வைத்தால் அதனை எவ்வாறு மேற்கொள்வது என்பதில் பெரும் மன உளைச்சலுக்கு மாணவர்கள் ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் ஸ்டாலினிடம் கேட்டபோது, 50 நாட்களுக்கு மேலாக மாணவர்கள் படிப்போட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப பின்தங்கி போயிருப்பாங்க. அவர்களை நேரடியாக தேர்வு வந்து எழுத சொல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப மார்க் குறைவாகவோ அல்லது வந்து பின்தங்கிய நிலையிலோ தான் இருப்பாங்க. அப்போ தேர்ச்சி வீதம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ரெண்டு தீர்வுகள் இருக்குது. ஒன்று, அரசு மீண்டும் பள்ளிக்கூடங்களை திறந்து ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்து ஒரு 15-20 நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தேர்வு வச்சா கொஞ்சம் சரியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அரசு தேர்வை ரத்து செஞ்சுட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எப்படி மற்ற மாணவர்களுக்கு தேர்வை ரத்து செஞ்சாங்களோ அதே போல் இந்த மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வை ரத்து செஞ்சுட்டு அரசு முடிவெடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். தற்போது உள்ள சூழலில் மனித உயிருக்கே முக்கியத்துவம் கொடுத்து அரசு அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தேர்வுகள் குறித்து நிலைமை சீரானவுடன் முடிவு செய்து கொள்ளலாம் என்பதே ஒட்டுமொத்த கல்வியாளர்களின் ஒரே குரலாக உள்ளது.